கன்னியாகுமரி மாவட்டம் புளியூர் குறிச்சியில் மூதாட்டியின் நகை பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அழகிய மண்டபம் பகுதியில் புல்லட் வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த இரண்டு இளைஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அதில் இருவரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அபி மற்றும் ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டு பணத்தை இழந்ததும் இதனால் வாகனத்திற்கான மாத தவணையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து புளியூர் குறிச்சியில் உள்ள நர்சரி கார்டனில் பணியாற்றும் சாந்தாபா என்ற மூதாட்டியிடம் நான்கு சவரன் தங்கச் சங்கிலியை பறித்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடம் இருந்த தங்க நகை மற்றும் புல்லட் பைக்கை பறிமுதல் செய்ததோடு அவர்களை பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் அருகே அரசு பேருந்து மீது பள்ளி மாணவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் பாதுகாப்பு கேட்டு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லசமுத்திரம் அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் அரசு பேருந்து மீது கல்வீசியதாக கூறப்படுகிறது. இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்ததால் பேருந்தில் இருந்தவர்கள் அலறியடித்தனர். மாணவர்களின் செயலை கண்டித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பேருந்துகளில் இயக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா விற்பனை செய்து வந்த தண்டபாணி, ஆறுமுகம் மற்றும் முத்துராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னையில் பேட்டரியை விழுங்கிய குழந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னை அயனாவரம் வடக்கு மாடவீதி தெருவைச் சேர்ந்த கட்டுமான பொறியாளர் ஒருவரின் 4.5 வயது மகள் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வருகிறார். இந்நிலையில் விளையாட்டு பொம்மையில் இருந்த பட்டன் வடிவிலான பேட்டரி ஒன்றை எடுத்து சிறுமி விழுங்கியிருக்கிறார். பின்னர் சிறுமி அழுகும் சத்தத்தை கேட்டு ஓடிவந்த பெற்றோர் சிறுமியின் தொண்டையில் பேட்டரி சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்துச் சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் பணி நியமன ஒப்புதல் உடனடியாக செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் 2013 முதல் பணியில் இருக்கும் தங்களுக்கு பணி நியமன ஒப்புதல் ஆணை கிடைக்கப்பெறவில்லை எனவும், சேர்ந்த நாள் முதல் தற்பொழுது வரை எந்த ஊதியமும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பல வழிமுறைகளில் முயற்சி செய்தும் பணி நியமனத்தை அங்கீகரித்து தமிழக அரசு பணி நியமன ஒப்புதல் வழங்காமல் 54 ஆசிரியைகள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.